வணக்கம், இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. நம்ம ஆதி தமிழச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரிக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். நேற்று வேலைப்பழு காரணமாக என்னால் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பார்க்க முடியல. இன்று நடக்கக்கூடிய யாக வேள்வி மற்றும் குங்கும அர்ச்சனைக்கு நிறைய பேர் பதிவு செய்திருக்கிறீங்க. எல்லாருடைய பெயர், ராசி, நட்சத்திரம் நான் எழுதிக்கிட்டேன். முகவரியெல்லாம் நான் சேகரித்து வச்சுருக்கிறேன். யாருடையதாவது நான் இன்னும் பார்க்கலை, ரொம்ப பின்னாடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மட்டும் மதியம் 12 மணிக்குள் கூடுமானவரை எனக்கு தகவல் தெரிவிச்சிருங்க. பார்த்துருந்தேன் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டாம். நான் பார்க்கலை, இன்னும் உங்களுக்கு ப்ளூ டிக்கே வரல அப்படின்னா தவறாமல் வந்து எனக்கு தகவல் கொடுங்க. இன்று பஞ்சமி திதி, நாளையும் பஞ்சமி திதி இருக்குது. நாளை வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பதிவு செய்கிறேன். இன்று வழிபாடு செய்பவர்களும் நாளை வழிபாடு செய்பவர்களும் நீங்கள் வழிபாடு செய்த பலனை பெறுவதற்கு மிக எளிமையான இந்த தாந்திரிகத்தை வழிபாடு முடிந்தவுடன் செய்திருங்க. இந்த தாந்திரிகம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பண விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மிக மிக எளிமையான விஷயம்தான். நீங்கள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் தூபக்கால் வச்சுருப்பீங்க இல்லையா, அதாவது சாம்பிராணி காட்டுறதுக்கு அந்த கரண்டி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த கரண்டி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு வசம்பு எடுத்துக்கோங்க. 2 பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. 1 கிராம்பு எடுத்துக்கோங்க. 5 கற்பூரம் எடுத்துக்கோங்க. இது எல்லாம் வச்சு கற்பூரத்தை வந்து நீங்கள் ஏற்றி வாராகி தேவிக்கு நல்லா 3 முறை, இடப்பக்கமே சுத்தக்கூடாதுங்க, வலப்பக்கம் 3 முறை சுற்றிட்டு வாராகி தேவி முன்னாடி வச்சுருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஆகட்டும், பிரியாணி இலையாகட்டும், கிராம்பாகட்டும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு புகையோடு சேர்ந்து கரைஞ்சு போயிடும். அதாவது கரைஞ்சு போயினா கருகி போயிடும். ஆனால் வசம்பு துண்டு மட்டும் கொஞ்சம் கருகி அப்படியே இருக்கும். அந்த வசம் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. டெய்லி நீங்கள் வாராகி தேவிக்கு விளக்கு ஏற்றுறீங்களே, அந்த எண்ணெயில் அந்த வசம்பு கறியை தொட்டு நெத்தியில் வச்சுட்டு போங்க. இன்றைக்கி பஞ்சமி திதியில் வழிபட்ட பலனும் உங்களுக்கு கிடைக்கும். எப்பெல்லாம் நீங்கள் அந்த போட்டை நெத்தியில் வச்சுட்டு போகிறீங்களோ அப்பெல்லாம் நீங்கள் போகிற காரியம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். மிக மிக எளிமையான தாந்திரிகம்தான். நீங்கள் இன்றைக்கி வழிபாடு செஞ்சீங்கன்னா இன்றைக்கி நைட்டு செய்யுங்க. நாளைக்கு வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னா நாளைக்கு நைட்டு செய்யுங்க. இல்லை நான் இன்றைக்கும் செய்வேங்க நாளைக்கும் செய்வீங்க அப்படின்னா 2 நேரமே நீங்கள் தாராளமாக செய்யலாம். வீட்டில் நேர்மறை ஆற்றல் சக்தியானது அதிகமாகவே உங்களால் கண்கூடாக நிச்சயமாக பார்க்க முடியும். நம்ம சேனல் சார்பாக வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப வேலைப்பழு நானும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால வந்து தகவல் பதிவில் வந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்ககிட்ட. ஏன்னா நான் அந்த குரூப் ஆரம்பித்ததே அதில் நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் போடணும். சேனலில் என்னால் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்க முடியல. அதனால் வந்து நான் குரூப்பில் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். எனக்கு அதுக்கு வந்து இன்னும் நேரம் கிடைக்கல. நான் ரொம்ப சீக்கிரமாக திங்கட்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமையிலேருந்து நிறைய தாந்திரிக முறைகளை நான் வந்து குரூப்பில் போடுறேன். குரூப்போட லிங்க் இந்த ஆடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு இணைய விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக அதில் இணைந்து கொள்ளலாம். அதை மாதிரி அடுத்த பஞ்சமி திதிக்கெலாம் நீங்கள் வந்து அர்ச்சனைக்கு வந்து பணம் செலுத்துறீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே செலுத்திடுங்க. நேற்று இரவெல்லாம் நிறைய மெசேஜ் வந்துருச்சு, எத்தனை மணிக்குள்ளே கட்டணும், எத்தனை மணிக்குள்ளே கட்டணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு என்னால் ரீப்ளை பண்ண முடியல, அதையும் சொல்லிடுறேன். அடுத்த பஞ்சமி திதிக்கு அவங்களில் உங்கள் ஃபோன் நம்பர்லாம் பார்த்து நான் உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.